டிஎன்பிசி தேர்வில் புதிய மாற்றங்கள் இனி நடைபெறும் தேர்வுகள் அனைத்திலும் முதல் தேர்வாக தமிழ் பாடத்தாள் இடம்பெறும் வகையில் திருத்தம் தமிழ் பாடத்தாளில் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பிறத்தாள்களை மதிப்பீடு செய்யும் வகையில் தேர்வு நடைமுறையில் மாற்றம் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான அறிவிப்பானையை அடுத்த மாதம் வெளியிட முடிவு தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் தேர்வுகளில் புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்தது இனி நடைபெறும் தேர்வுகள் அனைத்திலும் முதல் தேர்வாக தமிழ் பாடத்தால் இடம்பெறும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது தமிழ் பாடத்தாளில் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பிற தாள்களை மதிப்பீடு செய்யும் வகையில் தேர்வு நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான அறிவிப்பானையை அடுத்த மாதம் வெளியிட தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது ஓகே தேங்க் யூ ஃபார் எவரி ஒன்